வணக்கம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளியில் நடைபெறக்கூடிய பேசிக் குவிஸ் அடிப்படை வினாடி வினா குறித்த தேர்வினுடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அது எப்படி செக் பண்ணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தேர்வானது வாரந்தோறும் சனி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெறுவதால் ஏதேனும் ஒரு நாளில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வினை எழுதலாம். பேசிக் குவிஸ் ரிசல்ட்ஸை இரு வகைகளில் நம் தெரிந்து கொள்ளலாம். முதலில் இஎம்ஐஎஸ் தளத்தின் பள்ளியினுடைய யுடைஸ் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் செய்து பேசிக் குவிஸ் ரிசல்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா மொத்தம் 9 வாரங்களுக்கான ட்ராப்டவுன் வரும். அதில் வந்து இதுவரைக்கும் 4 வாரம் நடந்திருக்கு, 3 வாரத்துக்கான ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுடைய மதிப்பெண் பட்டியல் வெளிவரும். அதில் பாடம் சார்ந்து அவர்களுடைய பெற்ற மதிப்பெண்ணும் மற்றும் மொத்த டோட்டலும் இடம்பெறும். இந்த எக்ஸல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி அல்லது சேவ் பண்ணி பார்த்துக்கலாம். இதை வகுப்பறையில் மாணவர்களிடம் தெரிவிக்கலாம். எனவே அடுத்த வாரங்களில் வரக்கூடிய தேர்வினை மாணவர்கள் மிக சிறப்பாக எழுதுவார்கள். இரண்டாவதாக, இஎம்ஐஎஸ் தளத்தின் 10ஆம் வகுப்பு ஆசிரியர் கிளாஸ் டீச்சருடைய டீச்சர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் செய்தால் பேசிக் குவிஸ் ரிசல்ட்ஸ் இடம்பெறும். இதன் மூலமாகவும் மாணவர்களுடைய தேர்வு முடிவுகளை நாம் பார்க்கலாம். இதுபோல் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் மாணவர்கள் இத்தேர்வினை எழுதுவதற்கு ஏதுவாக வழிவகை செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.